உங்க வீட்டு குடில் நிகழ்ச்சிக்காக இப்போ நாம வந்திருக்கிறது லாஸ்பேட்ல இருக்க கிருஷ்ணா நகர் ஏரியாக்கு தான். ஸோ உங்க பேர் சார்? ஜூலியன். உங்க பேருமா? நத்யா. ஏஞ்சல். சகாயராஜ். சூப்பர். ஸோ வீட்டில் வந்துட்டு இவ்வளோ அழகான ஒரு குடில் செட் பண்ணியிருக்கீங்க. இதில் மெயின் ஒர்க் பண்ணது யார்? இவர் தான். அப்போ இவர்கிட்டே நான் பேசுகிறேன். சொல்லுங்க சார், எப்படி செட் பண்ணீங்க? நான் சொந்த இஷ்டமாக தான் இது பண்ணேன். எல்லாம் பொருள் வாங்கி தான் செய்தது. எவ்வளோ நாள் ஆச்சு சார்? நான் வந்து ஒரு வாரமாக செய்துன்னு இருக்கிறேன். ஒரு வாரமாக கொஞ்சம் கொஞ்சம் தான், ஒரே முட்டை செய்ய முடியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக செய்து அதை இது பண்ணிடணும். ஒரு நாளைக்கு ஒரு இது செய்வேன். இவங்களாம் யாரை ஹெல்ப் பண்ணாங்க அதிகமாக? இவங்க கூட இல்லை. உண்மையை சொல்லுங்கள், நம்ம என்னன்னா எந்த பிரச்சனையும் பேசி தீர்த்துக்கோ. நம்ம சொல்ல செய்து தந்தாக்கா இவங்க அந்த குண்டு செய்ய அது இது எல்லாம் எடுத்து கொடுப்பாங்க. தூக்க முடியாதே வேற. என்ன சார் இவ்வளோ பெரிய வேலை கொடுத்துருக்கீங்க? கொடுமைக்காரராக இருக்கிறீங்க சார். நீங்கள் சொல்லுங்கம்மா, என்னெல்லாம் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண கூப்பிட்டாரு? சும்மா மேலே ஏறிட்ட மாதிரி எடுத்து கொடுக்க கொஞ்சம் ஜாமதாக கூப்பிட்டாரு. எல்லாம் எல்லாம் அவருடைய இது தான, அவர் தான். நீங்கள் என்ன ஹெல்ப் பண்ணீங்க? நாங்கள் ஹெல்ப் பண்ணல. நாங்கள் கெஸ்ட்டாக வந்தோம். இன்றைக்கி கெஸ்ட்டாக வந்திருக்கீங்க. சூப்பர். பார்க்க ஓகே. ஸோ வரவங்களாம் என்ன சொல்லிட்டு போகிறாங்க? குடில் பார்த்துட்டு நல்லா இருக்குதுன்றாங்க. சூப்பராக இருக்குது. இது பழைய காலத்து முறை. இது பழைய காலத்து முறை. இப்போ வந்து வேறு மாதிரி அந்த இதெல்லாம் போட்டு அந்த இந்த பவுடர் போட்டு அதை செட் பண்ணி குடிலாம் அமைக்கிறாங்க. இது பழைய மாடலில் இது நம்ம செய்யறது பாரம்பரியமாக. நான் ஒரு 25 வருஷமாக செய்துன்னு வரேன். இது 25 வருஷமாக வருஷம் செய்துன்னு வருவேன். ஸோ 25 வருஷமாக வந்து குடில் செட் பண்ணுறாரு. இந்த 25 வருஷத்தில் மறக்க முடியாத ஒரு குடில் அப்படின்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? நான் சொல்கிறது இல்லை, மறக்க முடியாத ஒரு குடில் இது நாங்கள் செஞ்சோம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இருக்குது. அது முதல்ல இந்த வந்து ஒரு சிட்டாங்கல் மாதிரி இருக்கும், மலைக்கல் மாதிரி இருக்கும். அப்போ தாள் நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். அந்த சிட்டாங்கல் மாதிரி மலைக்கல் மாதிரி இருக்கும், அதை எடுத்துன்னு வந்து அதில் மலை மாதிரியே செட் பண்ணி அதில் நீர் ஊற்று மாதிரி வர வச்சு அதெல்லாம் செய்வோம். இந்த வருஷம் என்ன ஸ்பெஷல்? இந்த வருஷம் ஸ்பெஷல்னாக்கா இந்த ரெண்டு இது தான், பேர் நோயில் தாத்தா அது ஸ்பெஷல். ஸோ இந்த சுருவங்கள்லாம் எப்படி பாதுகாத்து வைப்பீங்க? நான் ஒரு பெரிய பாக்ஸ் வச்சுன்னு இருக்கிறேன். அதில் பாக்ஸில் அந்த இதெல்லாம் போட்டு செட் பண்ணி அப்படியே வச்சுடுவேன். வருஷம் வருஷம் வாங்க முடியாது இதெல்லாம். இதெல்லாம் ரொம்ப விலை அதிகம் அது, அதனால தான். ஸோ வரவங்களாம் ரொம்ப பாசிட்டிவான கமெண்ட்ஸ் தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதுவே ஒரு எனர்ஜியை நமக்கு கொடுக்கும்ல. எஸ். ரொம்ப சந்தோஷம் உங்கள் வீட்டுக்கு வந்தது. அண்ட் லூது டிவி நேயர்களுக்கு நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு விஷ் பண்ணிடலாமா? எஸ். ரெடி ஸ்டார்ட் 1 2 3 1 1. நீங்கள் அத்தனை பேரும் ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லணும். ரெடியா? 1 2 3. ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி கிறிஸ்மஸ். இன்னொரு தடவை சார். ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர். இன்னொரு தடவை. ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர். அவரே வேற ஏதோ சொல்றாரு. என்ன சார் சொன்னீங்க? எனக்கு புரிஞ்சது உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அவர் பிரெஞ்சுல பேசினார். சரிங்க. லூது டிவியோட உங்க வீட்டுக்குள்ள நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கீங்க. வாங்க இன்னொரு வீட்டுக்கு போலாம்.